ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக்மோஸ்ட் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கண்டென்ட் ரைட்டிங் கோர்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிருப்பீங்க, இல்லாட்டி நேச்சுரலாவே நீங்க வந்து கண்டென்ட் ரைட்டிங் ஒர்க் வந்து நல்லா பண்ணுவீங்க. ஆனா இந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கண்டென்ட் ரைட்டிங் ஜாப்க்காக எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. அதுவும் இல்லாம இந்த ஃபீல்டு பொறுத்தளவு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிமாண்ட் அதிகம், அதாவது உங்களுக்கு ஈஸியாவே ஜாப் கிடைச்சிடும். சோ இப்படி இருந்தாலுமே உங்களுக்கு வந்து எங்க போய் ஜாப்க்காக அப்ரோச் பண்றதுன்னு சொல்லி ஒரு டவுட் இருக்கும். சோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கண்டென்ட் ரைட்டிங் தெரிஞ்சாலுமே எப்படி போய் நம்ம ஒரு ஒர்க்குக்காக அப்ரோச் பண்றதுன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். நம்ம இப்ப அப்ரோச் பண்ண போறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு வழிதான். சோ நீங்க இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்தா மட்டும் உங்களுக்கு புரியும். அப்புறம் அந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் ஐக்கான அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சோ அப்பதான் நம்ம சேனல்ல போற ஒரு ஒரு வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும். சோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகணும். சோ இப்போ வந்து நம்ம கண்டென்ட் ரைட்டிங் ஜாப் வந்து எப்படி அப்ளை பண்றேன்னு சொல்றதுக்கு முன்னாடி இந்த ஜாப் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பாத்துரலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம 10 பிளாக் வெப்சைட் வந்து வச்சிருக்கோம் வச்சுக்கோங்க. அந்த 10 பிளாக்குமே நம்மளே ஆர்டிகல் எழுத முடியாது. அப்படியே இருந்தாலுமே நம்மளால 3 பிளாக்கு மேல பார்க்க முடியாது. சோ அந்த மாதிரி பெரிய பிளாக் வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா அதுல புது புது கண்டென்ட் வந்து டெய்லியுமே ரிலீஸ் பண்றதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஆத்தர்ஸ் தேவைப்படும். சோ இந்த மாதிரி பெரிய பெரிய வெப்சைட்ல போய் நம்ம ஒர்க் பண்றதுக்காக தான் வந்து நம்ம இந்த மாதிரி வெப்சைட் ஓனர்ஸ் கிட்ட போய் நம்ம அப்ரோச் பண்ண போறோம். சோ அந்த மாதிரி எப்படி அப்ரோச் பண்றதுன்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா மொபைல் போன் வந்து எடுத்துக்கிறேன். இதுல எப்படி போய் நம்ம பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா ஃபேஸ்புக் மூலமா தான் நம்ம போய் இப்போ அப்ரோச் பண்ண போறோம். ஃபேஸ்புக் மூலமா நம்ம எப்படி பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஃபேஸ்புக் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபீல்டுக்கு ஒரு கம்யூனிட்டி இருக்கும். அந்த மாதிரி கம்யூனிட்டியை தான் நம்ம வந்து ஃபேஸ்புக் குரூப் அப்படிங்கிறோம். இந்த மாதிரி குரூப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டென்ட் ரைட்டர்ஸ்க்கு தனியாக நிறைய குரூப்ஸ் இருக்கும். அந்த மாதிரி கண்டென்ட் ரைட்டர்ஸ் குரூப்ல தான் நம்ம போய் ஜாயின் பண்ண போறோம். அதனால நம்ம மேல இருக்கிற சர்ச் பாக்ஸ்ல போய்க்கலாம். சர்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணணும் பாத்தீங்கன்னா கண்டென்ட் ரைட்டர்ஸ் குரூப்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கோங்க. சோ இப்போ கண்டென்ட் ரைட்டர்ஸ் சர்ச் பண்ண அடுத்த நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய குரூப்ஸ் வந்து வந்துருச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா கண்டென்ட் ரைட்டர்ஸ் இருக்கிற எல்லா குரூப்லயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே இந்த குரூப்ல எல்லாம் ஜாயின் பண்ணிட்டேன். இந்த குரூப்ல எல்லாமே எப்படி ஜாயின் பண்றதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு என்னோட குரூப்ல நான் ஜாயின் பண்ணி காமிக்கிறேன். இப்போ கீழே பாத்தீங்கன்னா ஒரு நியூ குரூப் ஒன்று இருக்கு, அது பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க கேட்கற கொஸ்டின்ஸ்க்கு வந்து நீங்க ஆன்சர் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து நீங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த குரூப்ல போய்க்கோங்க. குரூப்ல போனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வெப்சைட் ஓனர் உங்களுக்கு வந்து கண்டென்ட் ரைட்டர்ஸ் வேணும்னு சொல்லி ஒரு போஸ்ட் போட்டுருப்பாங்க. சோ இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு ஃபுல் டைம் கண்டென்ட் ரைட்டர் வேணும்னு சொல்லி ஒரு போஸ்ட் போட்டுருக்காங்க. அதுவும் இல்லாம இந்த போஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 3 to 5 lakhs வரைக்கும் இன்கம் தருவோம்னு சொல்லி போட்டுருக்காங்க. இதெல்லாம் ஃபேக்கா இருக்குமோ, 3 lakhs 5 lakhsல தரமாட்டாங்களோ அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு தருவாங்க. அதுவும் இல்லாம இவ்வளவு அமௌண்ட் எப்படி அவங்களால கொடுக்க முடியுதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க தர சேலரியோட 100 times அதிகமா அவங்களுக்கு வந்து இன்கம் வரும். சோ இந்த ஒரு ரீசன்னாலதான் அவங்களால இவ்வளவு சேலரி வந்து உங்களுக்கு கொடுக்க முடியுது. அதுவும் இல்லாம அவ்வளவு சேலரி வந்து அவங்க தராங்கன்னா அதுக்கு ஏதாவது ஸ்கில்லும் நம்ம கிட்ட இருக்கணும். இப்ப நம்ம வந்து கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இன்னொரு போஸ்ட் வந்து அதே மாதிரி கீழே போட்டுருக்காங்க, கண்டென்ட் ரைட்டர்ஸ் ரிக்யூர்டுன்னு சொல்லி ஒரு போஸ்ட் போட்டுருக்காங்க. இந்த போஸ்ட் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஒர்க்கர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணிருப்பாங்க. சோ இப்ப உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நிறைய ஒர்க்கர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணி தரேன் சொல்லி கமெண்ட் பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி டைம்ல நம்மளும் இந்த கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னா நம்மளே இந்த ஒர்க் வந்து பண்ணி தர சொல்லுவாங்க. அதுவும் இல்லாம நீங்க கூட இந்த மாதிரி ஒரு போஸ்ட் போடலாம். அதாவது நான் வந்து கண்டென்ட் ரைட்டிங் ஒர்க் வந்து உங்களுக்கு பண்ணி தரேன் சொல்லி ஒரு போஸ்ட் போடலாம். அந்த போஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து கண்டென்ட் ரைட்டிங்ல எவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கூட நீங்க போடலாம். சோ இந்த மாதிரி போடும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சோ இந்த மாதிரி சிம்பிளான ஒரு வழியில வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து கண்டென்ட் ரைட்டிங் ஒர்க் வந்து பண்ணி தரலாம். சோ இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கண்டென்ட் ரைட்டர்ஸ் வந்து மணி ஏர்ன் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு வந்து கண்டென்ட் ரைட்டிங் தெரியல கூட நீங்க வந்து ஈஸியா பழகிக்கலாம். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹை பேயிங் ஸ்கில் தான். அப்புறம் நீங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். பட் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.